जय सिद्धि विनायक मूर्ति की जय। जय जय सिद्धि विनायक मूर्ति की जय। जय सद्गुरु महाराज की जय। गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। हे रामचंद्र मूर्ति की जय। रुक्मिणी सती मम्मा समेत वेणुगोपाल कृष्ण स्वामी की जय। पंडरीनाथ महाराज की, देवी रमैया सांचने महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। पालும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீமத் பயோனி சக்கரபாணி போகீந்திர போக மணிராஜமூர்த்தி யோகி சாஸ்திரனை பார்த்து போத லட்சுமிஸ்வம் மதே கராவலம்பம் வைதேகீ சகிதம் சுரத்வமதலே ஐமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயை வீராசனே ஸ்வஸ்திதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சனசுதம் தத்துவம் முனிச்சப்பரம் வியாக்கியாந்தம் பரதாதி விப்ரபுதம் ரமம் பஜே ஷியாமளம் வசுதம் வசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் விஷ்ணும் வந்தே ஜெகத்குரும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நடப்பது கலியுகம். கலி கல்மஷ சித்தகா என்று பெரியவா சொல்லுக்கா. நம்மளை ரொம்ப சத்சங்கத்தில் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இருக்கும், ஆனால் அதை தாண்டி நம்ம ஜெயிக்க வேண்டும். அதனால தான் இந்த லோகமே க்ஷேமமாக இருக்கும்னு இந்த கிருஷ்ண குடும்பத்தின் சார்பாக இன்றைக்கு ஸ்ரீ ஸ்ரீ சிங்கேரி ஆச்சாரியாள் மகா சன்னிதானம், ஸ்ரீ ஸ்ரீ சன்னிதானம், காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பரனூர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா இவர்களுடைய ஆசிகளோடு கலிதோஷ நிவாரணம் சர்வஜன பிரார்த்தனை மகாமந்திர வேள்வி மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே அடியனைக்கும் பேச வாய்ப்பு அளித்தமைக்காக ஸ்ரீ ஸ்ரீ கடையநல்லூர் ராஜகோபாலதாஸ் அவர்களுக்கு நன்றியை குறிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். ஏனென்றால் எங்கள் ஊருக்கும் கிருஷ்ணாவுக்கும் கடையநல்லூருக்கும் மிக அருகில். கடையநல்லூர் என்று சொன்னாலே அங்கே ரெண்டு ரத்னங்கள், ஒன்று நம்முடைய ராஜகோபால் தாஸ், இன்னொன்று துக்காராம் மகாராஜ் அவர்கள். ஆக அவர்களுக்கும் எங்களுக்கும் மிக அருகிலே. அதனால அவ ஊர் பேரை வச்சுருக்கா, நானும் ஊர் பேரை வச்சுருந்தா கிருஷ்ணாபுரம் சுந்தரராமன் யூடியூப்பில் வச்சுருந்துருக்கேன். ஏன்னு கேட்டால் ராஜகோபாலண்ணா என்னை அழைத்தது வந்து கரெக்டாக ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பேசணும்னார். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 71வது நாள், ஏழையும் ஒன்றையும் கூட்டினால் 8 அஷ்டமி, கண்ணனுக்கு உகந்தது. அது மாத்திரம் இல்லை, ஆடி வெள்ளிக்கிழமை இந்த பிரதோஷ வேலை. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால் ஹிருதயுகம் திரேதாயுகம் தாபரயுகம் போன்ற யுகத்திலெல்லாம் நம்ம பிறந்திருக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதிலெல்லாம் நம்ம பிறந்திருந்தா தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும், யாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும். ஆனால் கலியுகத்தில் மாத்திரம் என்ன சௌரியம்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணா போதும். ஏன்னா ரொம்ப எளிமையான வழி. சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஒரு அருமையான வழியை கற்றுக் கொடுத்துருக்கார். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பார். காஞ்சி பரமாச்சாரியாருடைய அனுகிரகம், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய அனுகிரகத்தினாலும் இப்போ நம்ம ராஜகோபால் தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி 3 கோடி என்பது 6 கோடி எட்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பகவத் சங்கல்பம். அதனாலதான் பெரியவா மிக அழகா சொல்வார், கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லால் கேட்பரோ என்பார். ஏன்னா ராமாயணம்னு நிறுத்தம்னா ராம அயனம். இப்போ சூரியனுடைய பாதையை சொல்லும்போது தட்சிணாயணம் உத்தராயணம் தான். தட்சிணம்னா தெற்கு, உத்தரம்னா வடக்கு. வடக்கு திசையில் நகர்வது தெற்கு திசையில் நகர்வது என்று சொல்லும்போது சொல்வார்கள். அப்போ ராமாயணம்னு நிறுத்தம் ராம அயனம், ராமனுடைய வழி. ராமன் காட்டிய வழி என்னன்னா 3 நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, பிதுர்பக்தி சகோதரத்துவம் சுதார நிஷ்டை. இந்த 3ஐ நம்ம பின்பற்றணும் என்பதை ராமர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். பிதுர்பக்தி பெற்றோர்கள் சொல்றதை கேட்கணும், சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும். இப்பிறவியில் பிறிதொரு மாதிரி சிந்தையாலும் தொடை நின்று கம்பன் மிக அழகா சொன்னதைப் போல நடையில் நின்றைய நாயகராக உத்தம புருஷனாக வாழ்ந்து காட்டிய ராமன். அந்த ராமனுடைய நாமத்தை நாம் ஜபிக்க வேண்டும். பொதுவா நாமம் என்று சொன்னாலே நமக்கு எல்லாரும் என்ன ஞாபகம்னா விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்ப சகஸ்ரனா என்ன அர்த்தம்னா 1000. அப்ப பகவானுடைய நாமத்தை 1000த்துக்குள்ள நம்ம அடைக்கிற முடியுமா? கண்டிப்பா முடியாது. 1000த்துக்கு மேற்பட்ட நாமாக்கள் இந்த கலியில நமக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் வேண்டியிருக்காங்க? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்வதி தாயார் கேட்கிறார், இந்த கலியில குழந்தையெல்லாம் கடை தேர எளிய வழி இருந்தா பகவானே சொல்லுங்கன்னு கேட்கறான். எப்படி சொல்லலாம்? ஸ்ரீ பார்வத்து வாச்சா கேனோபாயேன லுகுனா விஷ்ணு நாம சகஸ்ரகம் பண்டிதீர் பண்டித நிச்சயம் சோதி மிச்சியாமியகம் பிரபு. பகவானே இந்த குழந்தையெல்லாம் கடை தேர்றதுக்கு ஒரு எளிய மந்திரம் ஏதாவது சொல்லுங்க, இந்த கலியில இருந்து அவள்லாம் முக்தி பெறணும்னா. அதுக்கு பகவான் சொல்றார், ஈஸ்வர உவாச்சா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரானமே. மிக அழகா சொன்னார், 3ஏ 3 தடவை ராமா ராமா என்று சொன்னால் போதும்னா.
நமக்கு சந்தேகம் வரும். இந்த ரெண்டு எழுத்துக்கு அவ்வளவு பவரான, ஆனா சொல்லியிருக்கா பெரியவா மிக அழகா. ரா என்பது வடமொழியில இரண்டாவது எழுத்து, மா என்பது ஐந்தாவது எழுத்து, ரெண்டு அஞ்சால பிரிக்கினா பத்து. அப்ப ஒரு தடவை சொன்னா ராமான்னு சொன்னா பத்து, ரெண்டு தடவை சொன்னா பைத்து பைத்தா நூறு, மூணு தடவை சொன்னா நூத்தி பத்து ஆயிரம். ஏன்னா இது கணக்கு கரெக்டாங்கிறதுக்கு திருமணிச்சி ஆழ்வார் திருவிருச்ச சதகத்துல மிக அழகா சொல்லியிருக்கார் இந்த கணக்கு எப்படி வருதுன்னு. ஏன்னா மூணு தடவை ராமா ராமான்னு சொன்னா எப்படி சார் ஆயிரம் நாமா வரும்னா, இதுக்கு கணக்கே அவ சொல்லியிருக்கா. ஏன்னா இந்த பிரதோஷ வேலையில நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கும் நம்ம ஏதோ ஒரு நாமா சொல்ல போய் தான் கடை தேர் இருக்கும். அதான் சொல்லுவோம், டெய்லி சாப்பிடும்போது என்ன வேணும், அரிசி வேணும், அரியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயிலும் மண்ணும். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா, அரிசி அப்படிங்கிற வார்த்தையில அரி என்றாலே விஷ்ணு, சி என்றால் சிவன், அரியும் சிவனும் ஒன்று என்று நினைப்பது போது நம்ம தினசரி சாப்பிடும் போது நினைச்சுன்னு சாப்பிடுவோம். அரி அந்த பழமொழிக்கு மிக அழகா விளக்கம் சொல்லுவார், அரி யாதவன் வாயில் மண், யாதவ குலத்தில் பிறந்த கண்ணன் வாயிலே மண்ணை போட்டு இந்த உலகத்தையே காட்டினான். மிக அற்புதமான இந்த புதுவச வேலையில இந்த நாமத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இதைத்தான் கம்பன் மிக அழகா சொன்னான். ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லும் பொழுது நாம மகிமையில நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினாலே. மிக அழகா சொல்றார், ராமாங்கிற ரெண்டு எழுத்த சொன்னா என்ன கிடைக்கணும், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து காணாம போயிருவான், அடுத்து என்ன வேணா ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, அடுத்த பிறவிங்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா ஆதிசங்கர பகவத்பாதர் அழகா சொன்னார், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரேசயனும் இகசம்சாரே பகுதூத்தாரே கிருபையாபாரே பாய்முகாரே பஜகோவிந்தம் 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 பூடமதே. கோர்ட்ல சொல்ற மாதிரி மூணு தர்சனார், பஜகோவிந்தம் 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 சொல்லு. ஏன்னா பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் இப்படி ஒரு சங்கிலி. அதான் சிவபுராணத்துல மிக அழகா சொன்னார் மாணிக்க வாசக சுவாமிகள், மாய பிறப்பருக்கும் மன்னனடி போர்த்தின், இந்த பிறவி திருப்பி எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணும். ஏன்னா இப்ப நடக்கிற இந்த கலியுகத்துல நமக்கு ரொம்ப பாக்கியமா கிடைச்சது என்னன்னா இந்த சத்சங்கம். இந்த கிருஷ்ண குடும்பத்துல மிக அழகா நடத்திருக்காளே இந்த சத்சங்கத்துல நம்ம கலந்து இந்த ஜீவன் முக்தி ஆகும்னா. ஆதிசங்கர பகவத்பாதார் சொல்றார், சத்சங்கத்தை நிச்சங்கத்தம், நிச்சங்கத்தை நிர்மோகத்தம், நிர்மோகத்தை நிச்சலத்துவம், நிச்சலத்துவே ஜீவன் முக்திக்குனா. சத்சங்கத்துல கலந்துட்டாலே என்ன கிடையாதுன்னா, நிச்சங்கத்துக்கு போக மாட்டோம், வேண்டாத இடத்துக்கு போக மாட்டோம், நிச்சங்கத்தை நிர்மோகத்தை ஆசை போயிடும், நிர்மோகத்தை நிச்சல தத்துவம், மனசு என்ன ஆயிரும், சஞ்சலம் இல்லாம ஆயிரும். அப்படி சஞ்சலம் இல்லாம ஆயிட்டா என்ன ஜீவன் முக்திகி. இந்த ஜீவன் முக்தி அடையிறதுக்கு எது அடிப்படைனா சத்சங்கம். இந்த சத்சங்கம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த ராம நாமத்தினுடைய மகிமையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா ராமாயணத்துல மிக அற்புதமான கட்டம், ராமன் வந்து நடந்து வர்றா, கம்பன் மிக ஜாக்கிரதை எழுதினான், ராமன் கால் துகள்பட்டு எழுந்தாள், அகலிக்கு சாவி மோச்சன் கால்பட்டு, ஏன்னா காலால கூட பெண்ண தொட மாட்டா ராமச்சந்திரமூர்த்தி, கால் துகள்பட்டு காகுத்தன் கால் துகள்பட்டு எழுந்தாள் என்று சொன்னார். அப்படி எழுந்தவன என்ன செஞ்சான், விஸ்வாமித்திரோட கதையை பூரா சொல்றார். சொல்லி முடிச்ச உடனே இவர் என்ன சொல்றார், அன்னையே நமஸ்காரம்னா. கதை சொல்றதுக்கு முன்னால் சொன்னா பரவாயில்ல, இவர் கணவனுக்கு துரோகம் பண்ணான் சொன்ன பிறகு ஏன் சொன்னான்னா, ராமன் கோசலுடைய வயிற்றிலே தோன்றுவதற்கு கருவாக தோன்றுவதற்கு முன்னால் முதல் முதல் ராமநாமம் யார் வாயில வந்ததுனா கௌதம முனிவர். ராமன் காட்டுக்கு வரும்போது உனக்கு சாபம் மோசனனா அன்னிலிருந்து ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சா. அந்த ராமநாமத்தை கல் ஜபிச்சது, கல் ஜபிச்சதுனால அந்த கல் பெண்ணாக மாறியது. அதனால நீங்க நினைச்சு பார்க்கணும், கோசலையாவது ராமனை பனிரெண்டு மாதம் கருவில் சுமந்தாளாம், ஆனால் அகலியை கருத்திலே பல ஆண்டு காலம் சுமந்தாள். ஆனால்தான் கருவில் சுமந்ததை விட கருத்தில் சுமந்தவளை தாயே என்று சொன்னார். அந்த ராமநாமம் ஜபித்தால் ஒரு கல்லு கூட பெண்ணாக மாறும், அப்படிப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆஞ்சநேய சுவாமி நூறு யோஜனை கடலை தாண்டார், தாண்டி வந்தோடனே சீதா பிராட்டியா கேட்கறான், எப்படி இவ்வளவு பெரிய நூறு யோஜனை கடலை தாண்டினான், நான் எங்கம்மா தாண்டேன், அந்த ராமநாமம் என்னை கொண்டு வந்து போட்டானா. அந்த ராமநாமத்தை ஜபித்தால் நூறு யோஜனை கடலை தாண்ட முடியும்னா நம்முடைய சம்சார கடலை தாண்டது எவ்வளவு எளிது. ஏன்னா அனுமாரே கடல் தாண்ட புறப்படும் போது ராமகாரியமாகத்தான் புறப்படுறார், சொந்தக்காரியமா போகல. அப்ப என்ன ஆறுது, என்ன மைனாகமலை வருது, சுரசை வருது, அங்காரத்தாரகை வர்றா, இப்படி ஒவ்வொரு இடைஞ்சலா வரும்போது அனுமா நினைக்கிறான், ஏன் இவ்வளவு இடைஞ்சல் வருது ராமகாரியமா போறான்னு. அதுக்கு அவரே பதில் சொல்றார், ஊரு கடிது ஊருவன ஊரில் அறமுனா என்று ஒரு பாடல் வருது. அந்த பாடல முடிவு என்ன வருதுன்னா, ஏன்னா அந்த பாடலை முடிச்ச சொல்ல முடியாது, சுருக்கி சொல்றேன். அதுல என்ன வருதுன்னா, ஏறும் வகை எங்குள்ளது, இதுக்கு என்ன வழினா, ராம என எல்லாம் மாறும். அதுக்கு பதிலும் அவரே சொல்றார், ராமன்னு சொல்லிட்டா எல்லாம் மாறிடும். அப்போ ஆஞ்சநேயரே நமக்கு ரெக்கார்டு கொடுக்குறார், ராமநாமத்தை ஜபித்தால் எவ்வளவு கஷ்டத்திலிருந்து நீங்கலாம். அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணனுடைய அவதாரம் மிக அற்புதமான அவதாரம். ஏன்னா கண்ணனுடைய அவதாரத்துக்கு பிறகுதான் இங்க என்ன ஆச்சுன்னா பிரேம பக்தி அதிகமாச்சு. அதுதான் ஆழ்வார் மிக அகலா சொன்னார், கிருஷ்ணாவதாரத்துக்கு பின்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா
நமன் தமக்கு இங்கு வேலை இல்லை, நரகத்தை பூட்டு போடுட்டான். யமனுக்கு இங்கு வேலை இன்னான். ஏன்னா கிருஷ்ணநாமத்தை சொல்றவன் எல்லாருமே வைகுண்டத்துக்கு தான் போவார். அவ்வளவு ஆணித்தரமா சொல்றார். அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, நின் நாமம் கற்ற ஆவலின் உடனே அரே ராமா அரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன், எனக்கு நரகம் கிடையாது என்று ஆழ்வார் மிக அழகா சொல்றார். ஏன்னு கேட்டால், உண்ணும் போதும் உறங்கும் போதும் தூங்கும் போதும் சதா சர்வகாலம் நாம சங்கீர்த்தனம். அதான் சொன்னார், கபலி கபலி குறியார் கோவிந்த கீர்த்தனம். எவன் ஒருவர் சாப்பிடும் போது, ஒவ்வொரு கவலை சாப்பிடும் போது, இது கோவிந்தன் கொடுத்தது கோவிந்தன் கொடுத்ததுன்னு சாப்பிடலையோ, தொண்டரடிப்படி ஆழ்வார் கோபம் வந்தது. அவர் சொன்னார், விண்டல் பாய்ந்துண்ணும் சோற்றை பிடுங்கி நாய்க்கு இடுங்கண்ணா. இவன் சாப்பிட்றத விட நாய்க்கு போட்டால் நன்றி இருக்கும்னா. அப்போ ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட அந்த பிரேம பக்தியோட பகவான் கொடுத்ததுன்னு சாப்பிடணும் அந்த நாமத்தை. அதான் சொன்னார், கண்ணன் கலனினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாராயணம். நாராயணன் தான் இங்கே கண்ணனாக அவதாரம் பண்றான். ஏன்னா இந்த ஜீவன்களை உத்தாரணம் பண்றதுக்காக, இந்த நம்ம எல்லாம் கடை தேற்றுவதற்காக தான் கிருஷ்ண அவதாரம். அதனால அவர் சொன்னார், யார் என்ன சரணடைகிறாரோ, கண்ணன் சொன்னார், நமே பக்தா பிரணசியதி. பகவத்கீதையில கடைசியில் என்ன சொல்றார், மாசு ஜகா துக்கப்படாதே மோட்சயிஷ்யாமி மாசு ஜகா, நான் கண்டிப்பாக சங்கல்பம் பண்ணியிருக்கேன் என்னை சரணடைந்தவர்களுக்கு மோட்சம் தருகிறேன் என்று. அதனால அவனுக்கு பேர் என்ன, ஆபத் பாந்தவன், அநாதரட்சகன், தீனபந்து, அச்சுதன், அண்டியவனை காப்பாற்றக்கூடியவன். தீனன் என்றான், அநாதையா இருக்கிற யாரெல்லாம் இருக்காளோ அவளாக தீன பந்துவாக வரக்கூடியவன். அது மாத்திரம் இல்ல, அந்த கண்ணன் நம்முடைய மனதை கொள்ளையடிக்கக்கூடியவன், சித்தசோரன். வெண்ணையை மாத்திரமா திருடினான், நம்ம மனசையும் சேர்த்து திருடினான். அதான் அவனுக்கு காட்சிக்கு எளியவன் என்று கண்ணன் என்று சொன்னான். கண்ணன் என்ன அர்த்தம்னா, பகவானே பின்னால சொல்றார், நான் எதுவுமே பண்ணல, என்னுடைய நாமா தான் மன்னித்து. நம்ம பகவான் பெரியவனா, நாமா பெரியதானா, நாமா ரொம்ப எளியது என்று பகவானே சொல்றார். ஏன், நான் அன்னைக்கு பிரகலாதன் நாராயணான்னு சொன்னான் போய் காப்பாத்தியாச்சு, அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு சொன்னா காப்பாத்தியாச்சு. ஏன், திரௌபதி, திரௌபதி எங்க இருந்தா, அர்ச்சனாபுரத்துல. கண்ணன் எங்க இருந்தான், துவாரகையில. அர்ச்சனாபுரத்துக்கும் துவாரைக்கு எவ்வளவு தூரம், 1000 மைல் தூரம். ஆனா என்ன ஆச்சுன்னா, இங்க இருந்து அவள் கத்தினாள், என்ன செஞ்சானா, புடவை சுரந்தது. எப்படி சுரந்ததுன்னா, அத்தினத்துக்கும் ஓட்டக்கைக்கும், துவாரகைங்கிறத ஒரு புலவர் மிக அழகா எழுதினார், அத்தினத்துக்கும் ஓட்டக்கைக்கு காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னா. கண்ணன் என்ன செஞ்சான்னா, அவள் இங்கிருந்து கத்தினாள், அங்க யாரெல்லாம் இருந்தா, 5 கணவர் இருந்தார்கள், துரோணர் இருந்தார், பீஷ்மர் இருந்தார், எவ்வளவு பெரிய மகான்கள்லாம் இருந்தா, அன்றைக்கு அவளை காப்பாற்றியது எதுனா, கோவிந்தா என்ற நாமம். அந்த கோவிந்தா என்ற நாமம் மிக அழகா சொன்னார், பிரிதொரு சொல் கூறாது, கோவிந்தா கோவிந்தா கோவிந்து என்று சொன்னாளாம். அப்படி அவள் நாமத்தை சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, குழந்தையா இருக்கும் போதே சொல்லி கொடுத்தா, ஆபத்து காலத்தில் ஹரிநாமத்தை சொல்லும். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு கஷ்டம் வந்தா ஐயோன்னு சொல்றோம். ஐயோனா யாரு, யமனுடைய பொண்டாட்டி. கூப்பிட்டா யார் வருவா, யமன் பொண்டாட்டியோட நிற்பான். அதனாலதான் எப்போதுமே நாமசங்கீர்த்தனை சொல்லணும். உட்காரும் போது எந்திக்கும் போது ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா. ஏன்னா அப்படி சொன்னா இப்ப எப்படி 6 கோடி 10 கோடி நம்ம ரீச் பண்ண முடியுதுன்னா, டெய்லி நம்ம நாமத்தை சொல்லிட்டே இருந்தா. இப்ப நம்முடைய ராஜகோபால்தாஸ் சொன்ன மாதிரி, இந்த நேரடியாக ஒலிபரப்பு நம்ம சொல்லாட்டெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது எந்திக்கும் போது அரே ராம அரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா புலவர் அழகா சொன்னார், அத்தினத்துக்கும் ஓட்டக்கை துவாரகைக்கும் காத தூரம் ஆனால் நடக்க சேலையா வரும். இவன் உட்கார்ந்துருந்தது எங்க, அவன் உட்கார்ந்தது எங்க. ஏன்னா சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத புண்டரீ காட்சா ரட்சமாம் சரணாகதம் என்று டோட்டல் சரண்டரானா. அப்ப அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதைத்தான் சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடினா என்ன, அடினா இந்த அடியை சொல்ல, இறைவனுடைய திருவடி. வள்ளுவன் மிக அழகா சொன்னார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான், நிலமிசை நீடு வாழ்வான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். இறைவன் அடி சேராதார், இறைவனுடைய சேராதவர் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டார், இந்த கண்ணனுடைய அந்த கலரினை நம்ப வேண்டும் என்று சொன்னார். ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பானாழ்வார் போனார், ரங்கநாதரை பார்த்தார். ரங்கநாதரை பார்த்து என்ன பண்ணார், கொண்டல்வாய் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கனை, என் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றனை காணாது என்று. ரங்கநாதரை பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், அங்க பட்டர்லாம் பட்டாச்சாரியால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த வஸ்திரத்திலேயே தூக்கி அபிஷேகம் பண்ணுவாளாம். ஏன்னா அந்த ரங்கநாதருடைய அந்த வயிற்று பகுதியில தடம் இருக்கும். எங்க யசோதை நாச்சியார் அன்றைக்கு கண்ணனை கட்டி போட்டாலே உரல்ல, அந்த கட்டின தடம் இன்னைக்கும் அவருடைய திருவடியில அந்த அந்த அடி வயிற்று பகுதியில இருக்கான். அதனால அவருக்கு பேர் என்ன பேர்னா, அங்க இருக்கக்கூடிய நாமம் தாமோதரன். தாம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. அந்த வயிற்றிலே கட்டப்பட்ட அந்த கயிற்றுடைய அடையாளம். அதனாலதான் திருப்பாராழ்வார் சொல்றார், நான் உன்னை ரங்கநாதனா பார்க்கல, கண்ணனா தான் பார்க்கிறேன். அதான் குண்டல்வாய் வண்ணனை கோவலனாய் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாதே. கண்ணா உன்னை பார்த்த கண்கள், நீ ரங்கநாதன் இல்லை, நீ
நீ யாருண்ணா? அந்த ஆயர் குலத்திலே ஓடி வெண்ணை திருடினியே அந்த கண்ணன் தான். ஆக இந்த கலியுகத்துல ராமநாமமும் கிருஷ்ண நாமம் தான் நம்ம காப்பாற்றும். அதுக்கு பல எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஆஞ்சநேய சுவாமியை வைகுண்டத்துக்கு கூப்பிட்டார் பகவான். அவர் சொன்னார், நான் வைகுண்டத்துக்கு வரல, ஏன் செய்ய போறேன்னா, அங்க போனா எனக்கு ராமநாமம் கிடைக்குமா, ராமனை பார்க்க முடியுமா, நீ நாராயணனா மாறுவ, இந்த உடம்போட வரணுமே, என்ன செய்யணும்னா. அப்ப இங்க உட்கார்ந்து என்ன செய்யணும்னா, நான் உட்கார்ந்து கண்ணை முடிந்து ராமா ராமான்னு சொல்லும் போது கண்ணீர் வர்றதே, அதை விட எனக்கு வைகுண்டம் வேண்டானார். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோஜனம் மாருதின் நமத ராட்சாந்தகம் என்று மிக அழகா சொன்னார். பாஷ்பவாரி பரிபூர்ண லோஜனம், என் கண்களிலிருந்து தாரதாரியா கண்ணீர் வருதே, இதை விட வைகுண்டம் பெருசா என்று கேட்டார். அதே போலதான் தொண்டரடி பொடியாழ்வார் மிக அழகா சொன்னார், பச்சை மா மலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரதேரே ஆயிரம் குழந்தை என்ன இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் பாடும் அச்சுவை பெரிதும் வேண்டேனா, எனக்கு வைகுண்டம் வேண்டானா, ஏன்னா இங்க உட்கார்ந்து கோவிந்தா நாராயணா என்று உன்னுடைய நாமத்தை சொல்வதை விட தேவலோகமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னார் தொண்டரடி பொடி ஆழ்வார். அப்படிப்பட்ட இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுவதற்கு பல மகான்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதில் ஸ்ரீ ஸ்ரீ மகாரண்ய முரளிதர சுவாமிகள் மிக அழகான பாடல் எழுதியிருக்கார். அதில் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். கலியையும் பலி கொள்ளக்கூடியது, பொருளோ செலவில்லை, அருளோ குவிந்துடும், பண்டிதர் முதல் பாமரன் வரை பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் பக்தியால் நம்மை காப்பாற்றிய இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரேகரே இந்த நாமத்தை சொல்லி மிக அற்புதமான இந்த கிருஷ்ண குடும்பத்தின் கலிதோஷ நிவாரண இந்த சர்வஜன பிரார்த்தனை 100 கோடியை தாண்ட வேண்டும். இந்த நாம வங்கியில் நாம எல்லாரும் பேங்க்ல போய் பிக்சர் டெபாசிட் போடுறோம். இந்த நாம வங்கியில எல்லாரும் நாமத்தை ஜபித்து இந்த நல்ல சத்கைங்கரியத்தை நடத்தக்கூடிய இந்த குடும்பத்தாருக்கும் இந்த கிருஷ்ண குடும்பத்தாருக்கும் மேலும் அழியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ராஜகோபால்தாஸ் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு அஞ்சலியை ஒன்று பெற்றார் அஞ்சலியை ஒன்றை தாவி அஞ்சலியை ஒன்று ஆறாக ஆரியிற்காகி அஞ்சலியை ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லாருளில் அஞ்சலியை ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் லோகா சமஸ்தா சுகினோபவந்து எல்லோரும் இன்புத்துக்கு நினைப்பதும் இல்லாமல் வேறொன்றியன் பராபரமே எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நம்ம எல்லாருக்கும் மீண்டும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஆஞ்சநேய மகாராஜ் கி ஜெய் வீர அபய ஆஞ்சநேய மகாராஜ் கி ஜெய். நன்றி, வணக்கம்.